Hello friends, welcome back to Rames Vlog. இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக்ல வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் ஃபேமஸாக இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெரர் பார்க்கில் இருக்குது. கொஞ்சம் வந்து கிளம்புறதுக்கு லேட்டானால் நாங்கள் வந்து டாக்ஸி வந்து எடுத்திருக்கோம். ஆனால் வந்து நார்மலாக நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் போவோம். இப்போ வந்து டாக்ஸியில் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஸோ அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த நாள் வந்து தீபாவளிக்கு எப்பயுமே வந்து லைட்டிங்ஸ் போடுவாங்க. சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸாக இது போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்ஸ் தான். தீபாவளிக்கு அந்த ஃபெரர் பார்க்கிலேருந்து லிட் இண்டியா வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய லைட்டிங்ஸ், நிறைய சூப்பரான டிசைன் வச்சு லைட்டிங்ஸ் போடுவாங்க. ஸோ அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். வந்தப்பறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஏன்னா புரட்டாசி மாதம், சனிக்கிழமை வேறு, அதனால் பெருமாள் கோயிலில் ரொம்ப அதிகமான கூட்டம். நீங்களே பாருங்கள், ரொம்ப லைன். இதுதான் வந்து பெருமாள் டெம்பிள். லைன் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியவே ரொம்ப தூரத்துலேருந்தே லைன் போயிட்டுருக்கு. ஆனால் கோயிலுக்கு உள்ளே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து மினிமம் ஒரு 50 பீப்புள் தான் உள்ளே விடுறாங்க. ஸோ ஆனால் அவுட்டர் ஸ்பேஸில் இவ்வளோ லைன் கட்டி நம்ம உள்ளே போகணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போகலை. ஸோ பக்கத்தில் லிட்டில் இந்தியாவில் இருக்கிற மாரியம்மன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம். அது வந்து ரொம்பவே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஃபெரர் பார்க்கும் லிட்டில் இந்தியாவும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன். ஸோ நடந்தே நம்ம போயிடலாம். அந்த நடக்கிற பாதை எல்லாமே உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸ், இப்போ நான் காட்டுறது எல்லாமே அந்த லைட்டிங்ஸ் தான். இப்படி தான் வந்து லைட்டிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது அப்படியே நீங்கள் அங்கே அந்த இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் அப்படியே லைட்டிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் டெம்பிள். ஸோ டெம்பிள்குள்ளே போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்தது. நாள் பார்த்தீங்கன்னா இது வந்து தேர்ஸ்டே. தேர்ஸ்டே வந்து சிங்கப்பூரில் வந்து மூன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து இந்த சைனீஸ் பீப்புள் எல்லாம் அந்த லேண்டன் எடுத்து, லேண்டன் அந்த விளக்கு மாதிரி இருக்காத இது பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டாசெல்லாம் வெடித்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா அவங்களோட மூதாதையர்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு ப்ரே பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இதுதான் அவங்களோட ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு இப்படி தான் ஃபேமிலியாக வந்து அவங்க பட்டாசெல்லாம் வெடித்து அந்த லேண்டன் அந்த விளக்கெல்லாம் எரிய விடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி. இது வந்து சிங்கப்பூரோட ஃபேமஸான பீஹூன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரைஸ் நூடுல்ஸ் ரெசிபி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து மூணு பல் பூண்டு வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் உங்களுடைய இஷ்டம் தான். இதில் வந்து நீங்கள் ஃப்ரைடு சிக்கன் போடலாம், இல்லைன்னா டோஃபு போடலாம், ஃப்ரைடு டோஃபு போடலாம். நான் இன்றைக்கி டோஃபு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி அதை வந்து நறுக்கி போய் சேர்ப்பாங்க, இல்லைன்னா எக்கு சேர்ப்பாங்க, இல்லைன்னா வந்து நார்மலாக கேரட்டு அப்புறம் வந்து கேபேஜ் இதை சேர்த்து செய்வாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஆனால் நார்மலாக சில்லி பேஸ்ட் சேர்ப்பாங்க, நான் வந்து சில்லி பேஸ்ட்லாம் சேர்க்கல. அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சில்லி பவுடரை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து டோஃபு சேர்த்துருக்கேன். டோஃபுன்னா என்னென்னா சோயா மில்க்லேருந்து செய்கிறது தான் டோஃபு. நமக்கு எப்படி பன்னீர் மாதிரி இங்கே வந்து டோஃபு சொல்லலாம். இதை வந்து ஃப்ரை பண்ணியே தனியாக வச்சுருப்பாங்க, அந்த டோஃபும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக இருக்கிற டோஃபும் அதுவும் யூஸ் பண்ணலாம். அதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். you
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் நூடுல்ஸ் இதுதான் வந்து பீஹூன். இது வந்து மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ் ஃப்ளார் தான். ரைஸ் ஃப்ளாரில் உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் ஒரு 20-30 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு சேர்த்தா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். ஏன்னா இது ரொம்ப ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஊற வச்சப்புறம் அதை வந்து இந்த மசாலாவில் நல்லா பரட்டிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் வேணும்னா உப்பு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த சாஸ்லாம் சேர்க்காம நார்மலாக செஞ்சுருக்கேன், அதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸான ஃபுட்டு. இங்கே இந்த இந்தோனேஷியா அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் லைட்டாக நான் தண்ணி தெளித்து மட்டும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பரான பீஹூன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து டின்னருக்கும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.